மாணவர்களே, இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். சரிங்களா, போன கிளாஸ் வந்து நம்ம இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி வந்து பார்த்தோம். சரிங்களா, அதாவது பெஷாவர் வழக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் கான்பூர் சதி வழக்கு பார்த்தோம். கான்பூர் சதி வழக்கு வந்து 1924 இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசு பொய்யான ஒரு வழக்கை புனிந்து 13 பேர் வந்து கைது செய்யப்பட்டார்கள். அதில் 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 4 பேர் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். சரிங்களா, அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மீரட் சதி வழக்கு. இந்த மீரட் சதி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா 1929 மீரட்டில் நடைபெற்ற ஒரு வழக்கு தான் பார்த்திங்கன்னா மீரட் சதி வழக்கு. இது எதனால் வந்து மீரட் சதி வழக்குன்றனா, அந்த மீரட் நகரத்தில் இந்த வழக்கானது பார்த்திங்கன்னா நடைபெற்றது. சரிங்களா, இந்த மீரட் சதி வழக்கானது பார்த்திங்கன்னா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியால் புனையப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதி வழக்கு தான் பார்த்திங்கன்னா மீரட் சதி வழக்கு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து வந்த 3 கம்யூனிஸ்ட் சங்க தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வந்து வளர்ப்பதற்காக இங்கிலாந்துலேருந்து வராங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த 32 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. அது 32 பேரோட 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கைது செய்யப்படுறதுனால இந்த வழக்கானது பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கானது பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் உள்ள எல்லா செய்தித்தாள்களையும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்தப்படுகிறார்கள். சரிங்களா, அதனால் மிக புகழ் வாய்ந்த ஒரு வழக்கு தான் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் அதாவது மீரட் சதி வழக்கு. இந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு விசாரணை, அதாவது இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற பொழுது எதை இன்னொரு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரும் ஒரு பொருளாதார பெருமந்தம் வந்து 1929 ஹெர்பர்ட் ஹூவர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. சரிங்களா, அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்ததுனால பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா நசிய ஆரம்பிச்சு. சரிங்களா, பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடையும் போது அந்த தொழிற்சாலைகள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை இல்லாத காரணத்தினால வறுமையில் வாடினார்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர் போராட்டங்களை ஈடுபடுவதற்கு ஒரு உந்து சக்தியாக விளங்கியது. அதாவது இந்த உலக பொருளாதார பெருமந்தத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய வேலை நிறுத்தங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சங்கவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் ஈடுபட்டார்கள். அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா பற்பல நகரங்களுக்கும் பரவி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்களை ஏற்படுத்தியது. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா பரவி தொழிலாளர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியது. சரிங்களா, இந்த காலகட்டம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாளி வர்க்கத்தை ஒருங்கிணைப்பதில் கம்யூனிஸ்டுகள் முக்கிய பாத்திரத்தை வகித்தனர். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பெருமந்தத்தின் காரணமாக வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டதன் காரணமாகவும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிக மேலும் மிகச்சிறப்பாக வளர்வதற்கு காரணமாக அமைந்தது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்ட தொழிற்சங்கவாதிகள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 1927 சரிங்களா பிப்ரவரி முதல் செப்டம்பர் வரையில் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற கேரக்பூர் ரயில்வே பனிமலை வேலை நிறுத்தம். எங்கே இருக்குன்னா கேரக்பூர் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. சரிங்களா, இந்த மேற்கு வங்காளத்தில் இருக்கிற கேரக்பூர் ரயில்வே பனிமலை வேலை நிறுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்த தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்த அதாவது வேலை நிறுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறாங்க. எதற்காகனா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, இந்திய தொழிலாளர்களை வந்து பார்த்திங்கன்னா சரியாக நடத்தாத காரணம், அதே போல் அவங்களுக்கு அதிகமான வேலை நேரம் அதாவது 14 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதே போல் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பின்மை, அதே போல் குறைந்த கூலி கொடுக்குறாங்க. சரிங்களா, இதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அடைப்பு கொடுத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்துகிறாங்க. சரிங்களா, அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கேரக்பூர் ரயில்வே பனிமலை வேலை நிறுத்தம் நடைபெறுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 1928 ஜனவரி ஜூலை மாதங்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம், அதாவது லில்லுவா ரயில் பனிமலை வேலை நிறுத்தம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக கம்யூனிஸ்டுகள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சங்க அதாவது தொழிலாளர் வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கிறாங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைத்து ஆங்கில அரசுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. சரிங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1928 கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம், அதாவது பார்த்தீங்கன்னா 1928 கல்கத்தாவில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசு வந்து பார்த்தீங்கன்னா தவறாக அவர்களை வேலை நிறுத்துவதாலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த ஊதியம் வந்து கொடுத்து அவங்களை வேலை வாங்குவதாகவும் அதே போல் அதிகமான வேலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேலை நேரம் வந்து அவங்க வேலை செய்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கிடையே அதிருப்தி ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டு ஆங்கில அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1929 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களுக்கிடையே சரிங்களா வங்காளத்தில்
ஹூக்ளி நதிக்கரை சரிங்களா ஹூக்ளி நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா சணல் தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அந்த சணல் தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற காரணத்தினால அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சணல் தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா இந்த ஹூக்ளி நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா சணலை பதப்படுத்துவதற்காக அதிகமான நீர் தேவைப்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நதிக்கரை ஓரம் வந்து சணல் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது அந்த சணல் தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கூலி அதுக்கப்புறம் அதிகமான வேலை நேரம் அதே போல் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் 1928 ஜூலையில் சரிங்களா ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பொன்மலை ரயில்வே வேலை நிறுத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது திருச்சியில் வந்து பொன்மலை ரயில்வே நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துருக்கோம் சிங்கார வேலர் சரிங்களா சிங்கார வேலர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே பனிமலை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் பிடிக்கிறது அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கார வேலை சரிங்களா அவர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் நடைபெறுது ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துருக்கோம் சிங்கார வேலர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பிறந்தவர் சரிங்களா சென்னையில் ஒரு மீனவ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1860 பிப்ரவரி 18 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பிறந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் மிக ஆர்வம் கொண்டு என்ன பண்ணுறாரு பிஏ அதுக்கப்புறம் பிஎல் சரிங்களா பிஎல் பட்டத்தை படித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்கிறார் சரிங்களா வழக்கறிஞர் தொழிலை மேற்கொள்ள சொல்ல அப்பொழுது இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது கண்டித்து என்ன பண்ணுறாருன்னா காந்தியடிகள் ஒத்தியாமை இயக்கம் 1920 ஒத்துழாமை இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு சென்னையில் நடந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருனா சிங்காரவளத்தினுடைய வழக்கறிஞர் தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா அதோடு நிறுத்தி கொண்டு என்ன பண்ணுறது இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்களை ஒன்றிணைத்து ஆங்கில அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு செயல்படுத்தினார் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1928 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடந்தேறிய ஜவுளி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 1928 பம்பாயில் சரிங்களா அது இப்போ சென்னை பம்பாய் கல்கத்தா போன்ற நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருந்தது சரிங்களா அதிகமாக இருந்த காரணத்தினால அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த ஊதியத்தை கொடுத்து என்ன பண்ணாங்க அதிகமான நேர வேலையை பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பம்பாயில் தொழிற்சாலைகள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஒன்றெடுத்து என்ன பண்ணாங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சங்க அதாவது போராட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்தினாங்க இதன் காரணமாகவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரும் அளவில் வந்து இந்த 1927 1929 வரை வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான தொழிற்சங்க போராட்டவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சங்கங்கள் வந்து அதாவது தொழிலாளர் போராட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டு ஆங்கில அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஆங்கில அரசுக்கு எதிராக போராட்டங்கள் ஈடுபட்டு வர தொழிற்சங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில அரசு கடுமையான ஒடுக்குமுறையை வந்து கையெடுக்கிறாங்க அதெல்லாம் அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இரண்டு வழக்குகளை அதாவது 1928 தொழில் தகராறு சட்டம் 1928 மறுபடியும் இன்னொரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா சரிங்களா இந்த இரண்டு குடிச்சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசு மேற்கொள்கிறாங்க எதற்காக மேற்கொள்கிறாங்கன்னா இந்த இரண்டு சட்டங்கள் அதாவது இனிவரும் காலங்களில் தொழிற்சங்கங்களில் ஏற்படுத்தப்பட்டு தொழிலாளர்கள் வந்து ஆங்கில அரசுக்கு எதிராக போராட்டங்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறாங்க ஆங்கில அரசு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தகராறு சட்டங்கள் வந்து 1928 ஏற்படுத்தப்பட்டு இனிவரும் காலங்களில் யாரெல்லாம் அதாவது தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுறீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா சிறைப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுறாங்க தொழிற்சங்கவாதிகளை பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க சரிங்களா அதே போல் 1928 இன்னொரு சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அந்த அந்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இனிவரும் காலங்களில் ஆங்கில அரசு எதிர்த்து எந்த ஒரு உரிமையை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பொதுமக்களை அடக்குவதற்காகவும் உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா மறுக்க அதாவது இனிமேல் கேட்கக்கூடாது என்பதற்காகவும் அந்த பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றப்படுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இவ்வொரு சட்டங்களும் பொதுவாக பொதுமக்கள் உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கும் குறிப்பாக தொழிற்சங்க நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடக்குவதற்கும் உரிய அதிகாரங்களை அரசு கழிப்பதாக விளங்கியது ஏன்னா இந்த ரெண்டு சட்டம் இயற்றிய பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிற்சங்கவாதிகளும் பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடாது அதே போல் தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தங்கள் ஈடுபடக்கூடாது அதே போல் பொதுமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உரிமைகளை கேட்கக்கூடாது என்பதற்காக இந்த ரெண்டு சட்டங்கள் இயற்றப்படுது அதே போல் தொழிலாளர்கள் விவசாயிகள் மத்தியில் வலுவான கம்யூனிஸ்ட் செல்வாக்கு நிலவுவதை கண்டு வந்து அரசு கவலை கொண்டது ஏன்னா அதாவது இந்த ரெண்டு சட்டங்களை இயற்றிய பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தொழிற்சங்கவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஆங்கில அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட மாட்டாங்க சரிங்களா மக்களை ஒன்றிணைத்து மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியில் ஈடுபடுவதற்கு தொழிலாளர்கள் வந்து ஒன்று திரட்டி போராட்டங்களில் ஈடுபட்டாங்க சரிங்களா அதே போல புரட்சிகர தேசியவாத இயக்கத்தை வந்து அதாவது தடை செய்வதற்காக அரசு என்ன பண்ணாங்கன்னா
பல்வேறு ஒடுக்குமுறை சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற ஆரம்பித்தாங்க சரிங்களா. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் இயக்கவாதிகள் எதற்குமே பயப்படலை சரிங்களா. ஆங்கில அரசு தொடர்ந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, ஆங்கில அரசு எதிர்த்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் ஈடுபடுத்தினாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32 செயல்பாட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்தாங்கன்னு சொன்னல, அந்த 32 செயல்பாட்டாளர்கள் கம்யூனிஸ்ட் இயக்க செயல்பாட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, கல்கத்தா, பஞ்சாப், பூனா, ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் போன்ற பிரிட்டிஷ் இந்தியாவின் பகுதியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் 32 முன்னோடி செயல்பாட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்தார்கள். அதேபோல் இந்த போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஈடுபட்டதுனால அதில் 27 28 அந்த 29 வரை பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் தொடர்ந்து ஈடுபட்டதுனால என்ன பண்ணாங்க, ஆங்கில அரசு வந்து பார்த்தீங்கன்னா 2 சட்டங்களை ஏற்றினாங்க. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் செயல்பாட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணல, ஆங்கில அரசுக்கு கட்டுப்படலை சரிங்களா. தொடர்ந்து வந்து தொழிலாளர்கள் ஒன்றிணைத்து என்ன பண்ணாங்க, போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா இந்த பம்பாய், கல்கத்தா, பஞ்சாப், பூனா, ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் போன்ற இடங்கள் இருக்கிற கம்யூனிஸ்ட் செயல்பாட்டாளர்கள் வந்து 32 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் அனைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் அல்ல. அதாவது எல்லாருமே 32 செயல்பாட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்கிறாங்க. ஆனால் 32 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 32 பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக வந்து கட்டி அதாவது அமைப்பதற்காக இங்கிலாந்து நாட்டிலிருந்து என்ன பண்ணுறாங்க, 3 பேர் வராங்கன்னு சொன்ன போன கிளாஸில். அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியமைக்க உதவுவதற்கான பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட பிலிப் ஸ்ப்ராட், அதுக்கப்புறம் பான் ப்ராட்லி, லெஸ்டர் அட்கின்சன் சரிங்களா. இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்துவதற்காகவும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்படுத்துவதற்காகவும் தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைப்பதற்காகவும் என்ன பண்ணுறாங்க, 3 பேர் இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வராங்க. இவங்களையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. கான்பூர் சதி வழக்கில் மீரட் சதி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. மீரட் சதி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்ட பிறகு அது எந்த பிரிவின் கீழ் வந்து இவங்களை வழக்கப்பதிவு செய்கிறாங்கன்னா அதாவது 121A பிரிவின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ் வந்து குற்றம் சாட்டப்பட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி வழக்கையும் இந்த 121A பிரிவின் கீழ் தான் பார்த்தீங்கன்னா அதாவது வழக்கு பதிவு செய்வாங்க. இந்த மீரட் சதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 121A பிரிவின் கீழ் தான் பார்த்தீங்கன்னா சதி வழக்கு வந்து பதிவு செய்வாங்க சரிங்களா. அதே போல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒருத்தரை கைது செய்யணும்னா அவங்களுக்கு வந்து தகுந்த ஆதாரம் இருந்தால் தான் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்து சிறையில் அடைக்க முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 32 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார்கள் பார்த்தோம்னா நிலைக்குலைவுக்கும் விஷயங்கள், அதாவது சதித்திட்டங்கள் சீட்டப்பட்ட அந்த புத்தகங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடிதங்கள் சரிங்களா. அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கவாதிகளுக்கிடையே கடித போக்குவரத்து, அதாவது கடிதங்கள் அனுப்பப்பட்ட கடிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி என்ன பண்ணுறாங்க, முக்கிய ஆதாரமாக கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா மீரட் நகரத்தில் சரிங்களா, மீரட் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவது பிரிட்டன் அரசு வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானித்து என்ன பண்ணுறாங்க, மீரட் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீரட் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து விசாரணை நடைபெற்று வரும்பொழுது இந்த விசாரணையும் தண்டனையும், அதாவது விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா மீரட் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருது, அதாவது கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஆதரவாக சரிங்களா 2 நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதாடுவதற்காக ஆஜராகிறாங்க. அவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் கேஎஃப் நாரிமன், எம்சி சக்லா போன்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நீதிபதிகள் அதாவது இந்த வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்காட அனுமதிக்கப்படுகிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் வச்சுன்னு சொல்ல மகாத்மா காந்தி, நேரு போன்ற தலைவர்கள் கூட போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கைது செய்யப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட்டுகளை போயிட்டு பார்த்து என்ன பண்ணுறாங்க, பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வராங்க சரிங்களா. அதாவது இந்த வழக்கானது பார்த்தீங்கன்னா மீரட்டில் நடக்குது. அதுக்கப்புறம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா அதில் 29 வந்து இந்த வழக்கு விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா நடத்த ஆரம்பித்தாங்க. நடத்த ஆரம்பித்த பிறகு வந்து 4 ஆண்டுகள் இந்த வழக்கானது பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருது. 1933 ஆண்டு ஜனவரி 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க சரிங்களா. தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பேரில் 27 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை பெறுகிறார்கள் சரிங்களா. 27 பேர் வந்து தண்டனை பெறுகிறாங்க. வெவ்வேறு அந்த தண்டனை கொடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா என்னங்க வெவ்வேறு இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடு கடத்தப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் விசாரணையின் பொழுது கம்யூனிஸ்டுகள் அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்கியதன் மூலம் தங்கள் தரப்பை தங்களுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவை செய்தித்தாள்களின் பரவலாக வெளியாகி அதன் வழியாக லட்சக்கணக்கான மக்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்த குறித்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்கிறாங்க. ஏன்னா இந்த வழக்கானது வந்து பார்த்திங்கன்னா 3 இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் இயக்கவாதிகள் தொடர்பு, அதாவது இங்கே வந்து இந்தியாவில் வந்து கைது செய்யப்பட்டதுனால உலகம் முழுவதும் வந்து செய்தித்தாள்களில் வந்து இந்த அதாவது கம்யூனிஸ்டுடைய
வடக்கு விசாரணை எல்லா செய்திகளும் வெளியே வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்கிறாங்க மக்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கிலாந்து நாட்டினர், அதாவது அந்த மிகவும் முக்கியமான ரோமன் ரோலன், அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவர்களும் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மூன்று இங்கிலாந்து நாட்டவர்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாங்க, இந்த ரோமன், அதாவது ரோமன் ரோலண்ட், அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சரிங்களா, இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குரல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தேசிய சர்வதேச அழுத்தங்களை காரணமாக, அதாவது இந்த மூன்று பேர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்ததுனால உலகம் முழுக்கும் இந்த நியூஸ் ஆனது இந்த செய்தியானது பார்த்திங்கன்னா வரவுது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா உலக நாடுகளில் உள்ள எல்லா கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு வழக்கு பதிவு, இது வந்து பார்த்திங்கன்னா விடுவிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 1933 ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை, சரிங்களா, இந்த மீரட் செய்தி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 1929 நடைபெற்ற பெரும் மந்தம், சரிங்களா, அமெரிக்காவில் ஏற்பட்ட பங்கு சந்தை வீழ்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை அதை பற்றி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டில் அங்கே 1929 பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் போது அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் ஹூவர், சரிங்களா. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவுடைய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைந்தது, சரிங்களா. அதாவது 1929 அமெரிக்க குடியரசு தலைவராக பொறுப்பேற்ற ஹெர்பர்ட் ஹூவருடைய ஆட்சி காலத்தில் பங்கு வணிகம் வந்து உச்சக்கட்டத்தை அடைந்தது, சரிங்களா. அதுக்கப்புறம் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதில் அமெரிக்க மக்கள் பேரார்வத்துடன் இணைந்தார்கள். அதாவது 1929 அமெரிக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வீடுகள், அதுக்கப்புறம் தன்னுடைய சொத்துக்களை அடமான வைத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பங்கு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண ஆரம்பித்தார்கள். அதே போல் அங்கே வந்து ஊக வணிகம், சரிங்களா, ஊக வணிகம் வந்து அதிகமாக அதிகரித்ததுனால அதில் வந்து பங்கு சந்தையில் என்ன பண்ணாங்கன்னா முதலீடு பண்ணி பங்கு சந்தை ஏறும்பொழுது அந்த பங்குகளை விற்று லாபம் சம்பாதிக்கலாம் என்று என்ன பண்ணாங்கன்னா தவறாக மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பங்கு சந்தையில் அதிகமான முதலீடு செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் காரணமாகவும் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் பங்கு தரும் பங்காதாயத்துக்கு மட்டுமின்றி அவற்றை மறு விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்திற்காகவும் பெருமளவில் பங்கு வணிகத்தில் முதலீடு செய்தார்கள். அதுக்கப்புறம் 1929 அக்டோபர் 24 நாள் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. ஏன்னா 29 அக்டோபர் 24 வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் பங்குச்சந்தை கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜெனரல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் மிகப்பெரும் வீழ்ச்சியை சந்தித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து இந்த பங்குச்சந்தைகள் உள்ள முதலீடு செய்த பங்குகளை வந்து பார்த்திங்கன்னா விற்க ஆரம்பிக்கிறாங்க. அது உலக பொருளாதார தேக்க நிலை 1930களில் என்ன நடந்தது, சரிங்களா. 1929 அக்டோபர், அதாவது ஜெனரல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 24 மிகப்பெரும் ஒரு பங்கு சந்தையை பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியை சந்திக்குது. அதன் அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1929 அக்டோபர் 28 சரிங்களா, மீண்டுமாக வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா 13% முறை இந்த பங்கு சந்தையானது வந்து பார்த்திங்கன்னா குறைந்து என்ன பண்ணுறாங்க, பங்கு சந்தை வந்து வீழ்ச்சி அடையுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் பயந்து தன்னுடைய பங்களை விற்பதற்காக என்ன பண்ணுறாங்க, போயிட்டு பங்குகளை விற்க முனைகிறார்கள், சரிங்களா. அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அடுத்த நாள் அது 28-29 அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பங்கு சந்தையானது பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் சரிவை தொடங்குது, சரிவை சந்திக்குது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க மக்கள் பயந்து தன்னுடைய, அதாவது வீடுகளை அடமானம் வைத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை விற்று என்ன பண்ணுறாங்க அந்த பங்கு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணி அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க முதலீடு பண்ணுறாங்க. அப்பொழுது இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் பொழுது இந்த முதலீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெறுவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி அந்த பங்குகளை விற்று அந்த, அதாவது முதலீடு பண்ண பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பெறலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பங்குகளை விற்க ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1929 அக்டோபர் 24 தொடங்கிய பங்குச்சந்தை வீழ்ச்சியானது 1932 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா 89 விழுக்காடு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை சரிந்தது, சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பெருமந்தம், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளாதார சரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு எந்த ஒரு வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாத சூழ்நிலை உருவானது. அதன் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா திவாலானது, சரிங்களா. அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பணங்கள், அதாவது மக்களும் பெரும் முதலீட்டாளர்களும் மக்களும் கட்டிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரும் முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகளுக்கு வங்கியால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. இன்னொரு சரிவின் காரணம் பார்க்கலாம், அதாவது
இந்த சரிவுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1920s வந்து அமெரிக்காவில் நுகர்வு கலாச்சாரம், அதாவது கடன் வாங்கி அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முனைந்தார்கள். அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுகர்வு கலாச்சாரம் அமெரிக்க தொழில்துறைக்கு வேண்டுமானால் சாதகமாக இருக்கலாம், ஆனால் பொருளாதாரத்துக்கு வந்து பாதகமாக அமைந்தது. பெரும்பாலான நுகர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்தது, அதாவது கடன் வாங்கி தான் ஒவ்வொரு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா மக்கள் வாங்குறாங்க. அதன் காரணமாக என்ன ஆகுது, பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. அதுக்கப்புறம் முதலாவது காரணம் வந்து உற்பத்தி வந்து அதிகரித்தது, அதாவது முதலுலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா 1914-1918 வரை மூலம் முதலுலகப் போர் ஏற்பட்டது. அந்த முதலுலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டிலிருந்து ஏராளமான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேச நாடுகளுக்கு வந்து கொடுத்து உதவுனாங்க சரிங்களா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைகள் வந்து வேலை அதிகமாக, அதாவது பொருட்கள் வந்து உற்பத்தி அதிகமாக இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து அங்கே வேலை, அதாவது அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சது சரிங்களா. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வருமானம் லாபம் சம்பாதிச்சார்கள். அதே போல் அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே வேலை கிடைச்சதுனால தன்னுடைய மக்கள் வந்து வாழ்க்கை தரத்தை வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் போர் முடிந்த பிறகு போரின் பொழுது அதிகமான பொருள்கள் உற்பத்தி செய்து நேசநாடுகளுக்கு ஆதரவாக என்ன பண்ணாங்க அனுப்புனாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் முடிந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி செய்து என்ன பண்ணாங்கன்னா தேங்க ஆரம்பிச்சு சரிங்களா. அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்க முடியல, அந்த பொருளுக்கு வந்து தேங்க ஆரம்பிச்சு சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல், அதாவது ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் அதிகமாக இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் குறைப்பு, அதாவது நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாத காரணம், வேலை இல்லாமல் வேலையிலிருந்து எடுக்கிறாங்க. அதே போல் நிறைய அந்த பொருட்களானது பார்த்தீங்கன்னா விற்க முடியல சரிங்களா. பொருட்கள் வந்து தேங்கியதன் காரணமாக நிறைய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா விற்க முடியல. அது இதனால் உற்பத்தி வந்து அதிகமானது, பொருட்களின் விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது சரிங்களா. கடனில் இயந்திரங்கள் வாங்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு சுமை அதிகரித்தது, இதனால் பெரும்பாலானவர்கள் வந்து விவசாயத்தை கைவிட்டார்கள் சரிங்களா. அதாவது முதலுக்கு பொருள் காரணமாக நிறைய பொருட்கள் வந்து கடன் வாங்கி இயந்திரங்களை வாங்கி என்ன பண்ணாங்கன்னா விவசாயத்தை மிக அதிக அளவில் பயிரிட்டாங்க. அதே போல் அதிக அளவில் பயிரிட்டு நேசர்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வைத்த பிறகு இந்த முதலுக்கு போர் முடிந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தியானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உற்பத்தி பண்ணாங்க. ஆனாலும் வந்து யாருக்கும் வந்து என்ன பண்ண முடியல, விற்பனை செய்ய முடியல, பொருட்கள் வந்து தேங்கியதன் காரணமாக நிறைய பேர் என்ன பண்ண முடியல, அந்த பொருட்களை வந்து விற்க முடியல, அதனால் நஷ்டமடைந்தார்கள். அதில் 1927 பங்குச்சந்தையின் ஊக வணிகம் அதிகரித்தது, அதாவது மக்கள் வந்து கடன் வாங்கி என்ன பண்ணாங்க ஊக வணிகத்தில் வந்து முதலீடு செய்து அந்த அப்போ, அதாவது எப்பப்பெல்லாம் பங்குச்சந்தை வந்து அதாவது அதிகமாகுதோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்குகளை விற்று லாபம் சம்பாதிச்சு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாபம் சம்பாதி வர சொல்ல இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியானது பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரும் அதிருப்தி ஏற்பட்டது. அந்த பங்குச்சந்தையில் கிட்டத்தட்ட 40 லட்சம் அமெரிக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருந்தார்கள். அதுவும் கடன் வாங்கி பங்குச்சந்தை முதலீடு மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளுக்கு கடன் கொடுக்கும் சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க வங்கிகள் இல்லை. அதாவது இந்த பெரும் முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள், அதாவது தொழிற்சாலைகள் இயக்கிய பெரும் முதலாளிகள் அதில் வரக்கூடிய லாபங்களை வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகளை அதாவது வங்கிகளை பார்த்தீங்கன்னா முதலீடு செய்திருந்தார்கள். அந்த முதலீடானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வங்கிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க முதலீடு செய்து வைத்திருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்த போது அந்த பங்குகளை முதலாளிகளுக்கு திருப்பி கொடுக்க முடியவில்லை. அதன் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா அங்கே அதாவது வங்கிகளுடைய சொத்துக்களை விட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா பெரும் முதலாளிகளுக்கு காசை வந்து திருப்பி கொடுத்தாங்க. அதாவது அதாவது இந்த பெருமந்தம் ஏற்பட்டதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அமெரிக்காவில் வந்து என்னென்ன மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்பட்டதுன்னு பார்க்கலாம். அதாவது பங்குச்சந்தை சரிந்ததால் பணக்காரர்கள் மட்டுமே இழப்பு, அதாவது பணக்காரன் மட்டும் அவங்களுக்கு மட்டுமே வந்து பெரும் இழப்பு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் இழந்தார்கள், அவங்களுடைய வருமானம் வந்து கிடைக்காம என்ன பண்ணாங்கன்னா வறுமையில் வந்து வாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் கடுமையாக அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் வந்து வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை 25% கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வேலை இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா தவித்தார்கள் சரிங்களா. இதனால் அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிகமானது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விதிமுறைகள் இல்லாததால் வங்கிகள் முதலீட்டாளர்கள் பணத்தை வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருந்தன. அதை தான் சொன்னேன், அந்த அதாவது பெரும் முதலாளிகள் பணத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா வங்கிகள் அதாவது டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டெபாசிட் நடந்தது பார்த்தீங்கன்னா வங்கிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பங்குச்சந்தையில் வந்து போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பங்குகளை வாங்கி டெபாசிட் செய்து வச்சுருக்காங்க. அப்பொழுது பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் பொழுது இந்த பங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகளுக்கு திருப்பி கொடுக்க முடியல வங்கியால். அதனால் என்ன பண்ணாங்கன்னா வங்கியுடைய சொத்துக்களை விட்டு என்ன பண்ணாங்க முதலாளிகளுக்கு திருப்பி கொடுத்தாங்க. 1932 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த அதிபர் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்பொழுது அதிபர் தேர்தல் வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் ஹூவர் வந்து பார்த்தீங்கன்னா
குடியரசுக் கட்சியின் சார்பாகவும் ஃப்ராங்க்லி ரூசோல்ட் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி கட்சியின் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிடுறாங்க. போட்டியிட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமதம் ஏற்பட்டதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் ஹூவர் தோற்கடிக்கப்படுகிறாரு. ஃப்ராங்க்லின் டி ரூசோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார வீழ்ச்சியை வந்து நான் சரி பண்ணுறேன், ஆட்சிக்கு வந்து நான் சரி பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்பொழுது இந்த ஃப்ராங்க்லின் டி ரூசோல்ட் வந்து ஆட்சி அமைக்கிறார் அமெரிக்காவில். அமெரிக்காவில் ஆட்சி அமைக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த பொருளாதாரத்தை சீர்படுத்துகிறான்னு பார்க்கலாம். அதாவது இவர் வந்து ஃப்ராங்க்லின் டி ரூசோல்ட் 1933 மார்ச் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க குடியரசு தலைவராக பதவி ஏற்றுகிறார். அதாவது கீன்ஸின் பொருளாதார பங்களிப்பு, அதாவது பார்த்திங்கன்னா 32 வந்து 33 பதவியேற்ற ரூசோல்ட் வந்து அந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக இங்கிலாந்தை நாட்டைச் சேர்ந்த ஜான் மேனாட் கீன்ஸ் என்பவரை என்பருடைய பொருளாதார தத்துவத்தை, அதாவது அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கேட்குறாரு. ஆலோசனை கேட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆலோசனை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறார், சரிங்களா. அதுக்கப்புறம் கீன்ஸின் பொருளாதார பொருளியல் சார்ந்த மீட்புக்கான பரிந்துரைகள் ஒவ்வொன்றாக ரூசோல்ட் நடைமுறைப்படுத்திட விழைந்தார். அதாவது அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் என்ன பண்ணுறாருன்னா கேட்டு என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் சொன்ன கருத்துக்களை வைத்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு செயல் திட்டங்களாக, அதாவது பார்த்தீங்கன்னா டென்னசி பள்ளத்தாக்கு திட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாருனா அதில் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாரு. அதே போல் அதில் மின்சாரம் தயாரிப்பதற்கான வேலைகள் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிவாற்றல் மிக்க ஒரு குழு வந்து அமைச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த அமெரிக்க பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுப்பதற்காக நிறைய திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரூசோல்ட் வந்து செயல்படுத்துகிறாரு. நாடானது இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய அமெரிக்க நாடானது பெரும் பொருளியல் வீழ்ச்சி சரிவிலிருந்து மீண்டது, சரிங்களா. இது இந்த பொருளாதார பெருமந்தத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூசோல்டுடைய பங்களிப்பும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீன்ஸின், அதாவது மேனாட் ஜான் மேனாட் கீன்ஸினுடைய பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பின் காரணமாக இந்த பொருளாதார பெருமந்தமானது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து மீண்டெழுந்தார்கள், சரிங்களா. ஒன்று தேங்க்யூ ஸ்டூடெண்ட், அடுத்த கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.